வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் பிறந்து 3 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தையை திருடிய தம்பதியை போலீசார் 2 மணி நேரத்தில் கைது செய்திருக்கிறார்கள். குழந்தை பேரு இல்லாத தம்பதி குழந்தை திருட்டில் இறங்கியது எப்படி? குழந்தை பேரு கிட்டாத நிலையில் பிறந்து 3 நாட்களேயான பச்சிளம் ஆண் குழந்தையை கடத்திய தம்பதி இவர்கள்தான். சிக்கியது எப்படி? ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பிரபாகரன், சுஜாதா தம்பதி. இவர்களுக்கு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் 3 நாட்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்தது. வெள்ளிக்கிழமை நண்பகல் 12:30 மணிக்கு திடீரென குழந்தை மாயமானது. தகவல் அறிந்த விஷ்ணு காஞ்சி போலீசார் உடனடியாக விசாரணையில் இறங்கினர். கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் குழந்தையுடன் பேருந்திற்காக நின்றிருந்த தம்பதியை கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமு, சத்யா தம்பதி என தெரியவந்தது. இந்த தம்பதிக்கு குழந்தை இல்லை. அதனால் சமீப காலமாக சத்யா தான் கருவுற்றார் போல் ஊரில் நடித்து வந்தார். பின்னர் பிரசவத்திற்கு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனை செல்வதாக கூறிவிட்டு இருவரும் அங்கு சென்றனர். அப்போதுதான் பிரபாகரன், சுஜாதா தம்பதி குழந்தை பிறந்ததை கவனித்துவிட்டு குழந்தையை திருட திட்டமிட்டு கண்காணித்து வந்தனர். வெள்ளிக்கிழமை காலையில் பிரபாகரன் வெளியே சென்றிருந்தார். சுஜாதா கழிவறைக்கு சென்றிருந்தார். அவருடன் இருந்த மூதாட்டி படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். குழந்தை தொட்டிலில் கிடந்துள்ளது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த தம்பதி குழந்தையை திருடிக்கொண்டு வெளியேறிவிட்டனர். அங்கு நின்றிருந்த ஆட்டோவில் ஏறி விரைந்து காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திற்கு சென்று விட்டனர். ஆட்டோவில் சென்றபோதே உறவினர்களை தொடர்பு கொண்டு தங்களுக்கு குழந்தை பிறந்திருப்பதாகவும் குழந்தையுடன் ஊர் திரும்புவதாகவும் தகவல் அளித்தனர். ஆட்டோ ஓட்டுநர் மீண்டும் அரசு மருத்துவமனைக்கு திரும்பி சிறிது நேரம் கழித்து குழந்தை மாயமான தகவலை கேள்விப்பட்டார். அந்த தம்பதியை பார்த்தவர்கள் சொன்ன அடையாளத்தின் பேரில் தனது ஆட்டோவில் சென்ற தம்பதிதான் என்பதை போலீசாரிடம் உறுதிப்படுத்தினார். அவரது தகவலின் பேரில் போலீசார் பேருந்து நிலையம் சென்றபோது குழந்தையுடன் நின்றிருந்த தம்பதி சிக்கியுள்ளனர். தம்பதியை கைது செய்த போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டத்தில் நிலத்தகராறில் மூதாட்டியை